உதகையில் 53 வயது பெண்ணை கொலை செய்து கொரோனா என்று நாடகமாடிய எஸ்ஐ கைது செய்யப்பட்டான். உதகையில் 53 வயது பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உதகையில் இருக்கக்கூடிய கியூ பிரிவு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவன் முஸ்தாபா 55 வயதானவன். இவருக்கும் உதகை அருகே உள்ள காந்தல் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த மாகி என்ற 53 வயது பெண்ணுக்கும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. முஸ்தபா மாகியை தனியாக வீடு எடுத்து தங்க வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முஸ்தபா மாகியின் உறவினர்கள் தொடர்பு கொண்டு கொரோனா தாக்கத்தின் காரணமாக மாகி இறந்துவிட்டதாகவும், எனவே உடலை வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுப்பதாகவும் கூறி காரில் கொண்டு சென்று உடலை வழங்கியுள்ளான். வாகனத்தில் இருந்து இறங்கும் போது மாகியின் உடலானது முழுவதும் துணியினால் சுற்றப்பட்டிருந்தது. இதையடுத்து உறவினர்கள் மாகியின் உடலை தங்களது வீட்டிற்கு கொண்டு சென்று பார்த்தபோது முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காயம் இருந்து வந்துள்ளது. இது சந்தேகத்தை எழுப்பியதால் தொடர்ந்து மாகியின் உறவினர்கள் உடனடியாக உதகையில் உள்ள G1 காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தது சந்தேகத்திற்கு இடமாக மாகி உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்போது உடலை போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் உடலை ஒப்படைத்த உதவி ஆய்வாளர் முஸ்தாபாவை பிடித்து காவல்துறையினர் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் தகாத உறவு இருந்த நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. உடலை மாகியின் உறவினர்கள் இடையே ஒப்படைக்கும் போது கொரோனா தொற்று ஏற்பட்டு இருப்பதாகவும், இதுகுறித்து வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்றும் உடனடியாக உடலை அடக்கம் செய்யுமாறும் முஸ்தாபா தெரிவித்துள்ளார். ஆனால் முஸ்தாபா இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார்.